ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஷ் மீடியா. ஸ்கூல்ஸ் பற்றின அப்டேட்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா அர்ஷ் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ரெயின் அப்டேட் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் ஒரு சாரி நான் சொல்லிக்கிறேன். அந்த சாரி எதுக்குன்னு சொல்லி நான் இந்த வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன். ஸோ இப்போ வாங்க, எந்தெந்த மாவட்டங்களுக்கும் அடுத்து விடுமுறை வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கு பொறுத்தவரை 27-28 மாவட்டங்கள்கிட்ட விடுமுறை விட்டுருந்தாங்க. எனக்கு சரியாக தெரியல 27-28. ஸோ அவ்வளோ மாவட்டங்களுக்கு விடுமுறை விட்டுருந்தாங்க. அந்த எல்லா மாவட்டங்களுக்குமே நாளைக்குமே விடுமுறை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாளைக்கு வந்து 2 அல்லது 7 மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த 7 மாவட்டங்களுக்கும் விடுமுறை வர்றதுக்கான வாய்ப்பு. அதுக்கப்புறம் நிறைய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்து பார்க்கல, இன்னைக்கு கேட்டாதே 27 மாவட்டங்கள் நாளைக்கும் டிவியில் அதே பேர் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இன்னைக்கு உங்கள் 27 மாவட்டங்கள் உங்கள் மாவட்டமாக இருந்துச்சுன்னா நாளைக்கும் இதே 27 மாவட்டங்களுக்கும் விடுமுறை வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு நாளைக்கும் லீவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 27 மாவட்டம் நான் சொல்லிட்டேன், மிச்சம் 5 மாவட்டம் எதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போக மிச்சம் 2 மாவட்டங்கள் எது வரும் அப்படின்னா இன்றைக்கி லீவ் வராத ஆனால் வழக்கமாக லீவ் வாங்கக்கூடிய மாவட்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு 5 மாவட்டம் வந்தது. ஸோ 32 மாவட்டங்கள்கிட்ட நாளைக்கு விடுமுறை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் நாளைக்கு 32 சொல்கிறோம் அப்படின்னா நாளைக்கு தான் காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து வடகடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் நெருங்குது. அப்படி நெருங்கும்போது தான் தமிழ்நாட்டுக்கு நிறைய மழை பெய்யும். நாளைக்கு சாயந்தரம் தான் ஸ்ரீஹரிகோட்டா காரைக்கால் இடையே வந்து அது கரையை கடக்குது. ஸோ நவம்பர் 11 அப்புறம் மழை இருக்குமா அப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறையா மழை இருக்குதுங்க. நிறையா லீவ்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நாளைக்கு அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் கரையை கடக்கே தவிர மற்றபடி அதுக்கு அடுத்துமே மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சென்னையை பொறுத்த வரைக்கும் நிறையா லீவ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. ஸோ அப்படி பார்க்கையில் நாளைக்கு அதாவது நவம்பர் 11 32 மாவட்டங்கள்கிட்ட விடுமுறை வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கிற இந்த நேரத்தில் கூட தென்காசி மாவட்டத்தில் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் லீவ் வர்றதுக்கான வாய்ப்பு தென்காசி மாவட்டம், தூத்துக்குடி, நெல்லை போன்ற மாவட்டங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு சாரி சொன்னால் அது எதுக்கு அப்படின்னா, அதாவது நம்ம காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதாவது எத்தனை மாவட்டங்களுக்கு விடுமுறை விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்துக்கெல்லாம் விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு தான் ஒரு பெரிய சாரி. ஏன்னா தென்காசி, திருநெல்வேலிக்கெலாம் இன்றைக்கி லீவே கிடையாது. சத்தியம் நியூஸுன்னு ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனலில் காலையில் இல்லை நைட்டே போட்டிருக்காங்க. அதாவது அதை ஒரு 7:30-8 வாக்கில் அந்த வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க, நியூஸ் அவங்களே போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் தென்காசி நெல்லைன்னு சொல்லிலாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, நவம்பர் 10-11 லீவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி லீவுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பொறுத்து நாம் நியூஸ் போடணும். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவங்களே பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் தென்காசி மாவட்டம், நெல்லை மாவட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் நான் லீவுன்னு சொன்னது வந்து ஒரு பெரிய சாரி சொல்லிக்கிறேன். நான் தெரியாமல் சொல்லிட்டேன், தப்பாக பார்த்துட்டு சொல்லிட்டேன். இனிமேல் எல்லாத்தையும் கவனமாக செய்கிறேன். ஸோ தேட்ஸ் யூ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொரு நல்ல அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ.